மீண்டும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடருந்து வெளியானது புதிய தகவல். ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை பெண்களுக்கு புதிய இடம். முல்லைத்தீவில் 35 லட்சம் பெறுமதியான போலி முத்துக்களை விற்று சந்தேக நபர் கைது. ஜாலில் தேநீர், பால் தேநீர், பரோட்டா ஆகியவற்றின் விலைகள் குறைப்பு. கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளம் ஆஸ்திரியை கொலை. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையான கஞ்சன. புத்தாண்டு காலப்பகுதியில் தலைநகர் கொழும்பில் விதிக்கப்பட்டுள்ள தடை மீண்டும் மாற்றப்பட்டுள்ள ட்விட்டர் லோகோ. எலான் மஸ்கின் திடீர் முடிவு. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கான நேரடி தொடருந்து சேவை 2024 ஜனவரியிலேயே மீள ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே பிரதிப்பொது முகாமையாளர் என்ஜே இந்திக புலகே தெரிவித்துள்ளார். வடக்கு தொடருந்து மார்க்கத்தின் அன்றாதபுரம் முதல் ஓமந்தை வரையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகளால் ஜனவரி 5 முதல் கொழும்பு கோட்டை காங்கேசந்துறைக்கிடையிலான நேரடி தொடருந்து சேவை அன்றாதபுரம் தொடருந்து நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் வவுனியா முதல் காங்கேசந்துறை வரையிலான ஜாழ்ராணி தொடருந்து சேவை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் மார்ச் 27 முதல் அது ஓமந்தை வரைக்கும் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் முன்னெடுக்கப்படும் திருத்தப் பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் அன்றாதபுரம் முதல் காங்கேசந்துறை வரையிலான தொடருந்து சேவை ஜூலை 1 முன்னெடுக்கப்படும் என ரயில்வே பிரதிப்பொது முகாமையாளர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பெண்களின் நிலை குறித்து ஆணைக்குழுவிற்கு இலங்கை தெரிவு செய்யப்பட்டுள்ளது. நியூயோர்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பொருளாதார மற்றும் சமூக சபையின் உறுப்பினர்கள் 2024 முதல் 2028 வரையிலான 4 காலத்திற்கு இலங்கையை ஆணைக்குழுவிற்கு தெரிவு செய்துள்ளதாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. பெண்களின் உரிமைகளை ஊக்குவித்தல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாடுகளை நீக்குவதற்கான அதன் அர்ப்பணிப்பை கருத்தில் கொண்டு இலங்கை இதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு மூங்கிலாறு பகுதியினைச் சேர்ந்த ஒருவருக்கு வெளியோயா பகுதியில் வசிக்கும் ஒருவர் சுமார் 35 லட்சம் பெறுமதியான போலி தங்க முத்துக்களை விற்று மாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பெலியோயா பகுதியினைச் சேர்ந்த 52 நபர் கடந்த மாதம் 21/3/2023 அன்று முல்லைத்தீவு பகுதியில் போலி தங்கமுத்துக்களை விற்பனை செய்ய முற்பட்ட போது கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் 35,25,000 ரூபாய் பணத்தினை கொடுத்து 1,470 போலி தங்கமுத்துக்களை வாங்கி ஏமாற்றமடைந்த மூங்கிலாறு பகுதியினைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் 22/3/2023 அன்று புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடந்த 24/3/2023 அன்று நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரிக்கப்பட்டு அவரை எதிர்வரும் 11 வரை விளக்கமறியலில் வைக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. ஜாழ் மாவட்டத்தில் இன்று சனிக்கிழமை முதல் தேநீர், பால் தேநீர், பரோட் ஆகியவற்றின் விற்பனை விலையிலிருந்து 10 ரூபாய் விலை குறைத்து விற்க உணவக உரிமையாளர்களால் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் வணிகர் கழகத்தில் நேற்று மாலை உணவக உரிமையாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உணவு நிலையங்களுக்கு ஏற்ப விலைகளில் வேறுபாடு காணப்படுவதால் அந்தந்த விலைகளிலிருந்து 10 ரூபாய் குறைத்து விற்பனை செய்ய முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புது வருடத்துக்கு பின்னர் உணவுப் பொதிகள் வேறு உணவுப் பண்டங்கள் தொடர்பான விலைகள் தொடர்பாக முடிவெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாலர் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த இளம் ஆஸ்திரியை ஒருவர் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். பேராதனை கொப்பை கடுவ கினிகேன பிரதேசத்தில் வீதியொன்றில் வைத்து குறித்த 25 ஆஸ்திரியர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. முருதலாவ பகுதியைச் சேர்ந்த அஞ்சலி சாபா என்ற பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. பாலர் பாடசாலையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கு பெற்றுச் சென்ற போதே அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் குறித்த தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகாத நிலையில் சடலம் இழுத்தென்ன வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட நாளில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் மின்சக்தி எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்துள்ளனர்.
குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் நாடாளுமன்றத்தில் வைத்து அமைச்சரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி கொலன்னாவில் உள்ள சிலோன் பெட்ரோலியம் சேமிப்பக டெர்மினலில் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து எரிபொருள் விநியோகத்தை சீர்குலைத்த நபர்களுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக விசாரணை நடாத்துமாறு முறைப்பாடொன்று கஞ்சனவினால் முன்வைக்கப்பட்டிருந்தது. குறித்த முறைப்பாட்டிற்கமைவாக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக சம்பவத்தின் சாட்சியாளர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் தாங்கிகள் புறப்படுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்காமை, விமான நிலையங்களுக்கான எரிபொருள் விநியோகத்திற்கு தடை ஏற்படுத்தியமை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதனூடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுப்பதற்கு 3 தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிப்பதாக தெரிவித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்கள் கடந்த நாட்களில் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்ததுடன் சுமார் 20 ஊழியர்களுக்கு கட்டாய விடுமுறை வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் சில பேருந்து நிலையங்களுக்குள் யாசகர்கள் மற்றும் நடமாடும் வர்த்தகர்கள் நுழைவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தடை விதித்துள்ளது. பண்டிகையின் போது கொழும்பு கோட்டை, ஃபெஸ்டியன் மாவத்தை மற்றும் குணசிங்கபுர மத்திய பேருந்து நிலையங்களுக்குள் யாசகர்கள் மற்றும் நடமாடும் வர்த்தகர்கள் நுழைவதற்கு தடை விதிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிரண்டா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், பேருந்துகளில் நடமாடும் வர்த்தகத்தில் ஈடுபட தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குணசிங்கபுர பெஸ்டியன் மாவத்தை பேருந்து தரிப்பிடங்களுக்குள் யாசகர்கள் செல்வதும் நிறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக போலீசாரின் உதவி பெறப்பட்டுள்ளது. குறிப்பாக பேருந்துகளில் நடமாடும் வர்த்தகத்தை முன்னெடுக்க இடமளிக்க வேண்டாம் என பேருந்து பணிக்குழாமினருக்கு அறியப்படுத்தப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ட்விட்டர் ஆரம்பித்த காலத்திலிருந்தே குருவி என்ற லோகோ பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் திடீரென்று நாய் லோகோவை எலான் மாஸ்க் மாற்றினார். அவருடைய இந்த முடிவுக்கு ட்விட்டர் பயனாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு வந்த நிலையில் தற்போது மீண்டும் குருவி லோகோ பயன்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. லோகோவை மாற்றிய எலான் மாஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை கடந்த ஆண்டு $44 பில்லியன் கொடுத்து வாங்கினார். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் டாக் கோயின் என்று கிரிப்டோ கரன்சி லோகோவான நாய் லோகோவை எலான் மாஸ்க் ட்விட்டருக்கு வைத்தார். இந்த புதிய லோகோவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் தற்போது மீண்டும் குருவி ட்விட்டர் லோகோவாக எலான் மாஸ்க் மாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.